ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் கொரோனா தடுப்பூசி எப்போது இந்தியாவிற்கு வரும் என்கின்ற கேள்வி அனைவரின் மனதிலும் தற்போது இருக்கிறது. அதற்கு முன்பாக சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்திருப்பதோடு அதற்கு ஸ்புட்னிக் வி என்ற பெயரையும் சூட்டிவிட்டது ரஷ்யா. தனது மகளுக்கு அந்த தடுப்பூசியை போட்டிருப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாதிமிர் புதின் கூட தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மூன்றாம் கட்ட மனித பரிசோதனை முடிவடைவதற்கு முன்பாகவே ரஷ்யா இவ்வாறு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது பற்றி உலக நாடுகள் பல வகையிலும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த விஷயத்தை எந்த மாதிரி அணுகுகின்றன? ரஷ்யாவின் தடுப்பூசியை பயன்படுத்த அவை சம்மதிக்கின்றனவா? அதையெல்லாம் தற்போது பார்க்க வேண்டும். பிரிட்டன் நாட்டின் சண்டே டெலிகிராப் நாளிதழில் வெளியாகியுள்ள தகவலின்படி ரஷ்யாவின் தடுப்பூசியை பிரிட்டன் பயன்படுத்தாது. ஏனெனில் மருத்துவ ரீதியாக முறைப்படி பரிசோதனை செய்த தடுப்பூசியை தான் பயன்படுத்த வேண்டும் என்பது பிரிட்டனின் கொள்கை. ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளில் எதுவாக இருந்தாலும் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டதை பிரிட்டன் விஞ்ஞானிகள் உறுதி செய்த பிறகுதான் அதை மக்களுக்கு பயன்படுத்த முடியும் என தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பிரபல தொற்று நோயியல் மருத்துவர் ஆண்டனி கூறும்போது, ரஷ்யா இவ்வளவு வேகமாக முழு பரிசோதனையையும் முடிக்காமல் தடுப்பூசியை கொண்டு வந்திருக்கிறது. இது நம்பிக்கைக்கு இடமளிக்கவில்லை. கடைசி நபருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதை முழுமையாக அறிவதற்கு முன்பே தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்து அதை விநியோகம் செய்வது சரி கிடையாது என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க சுகாதாரம் மற்றும் மனிதவள சேவை செயலாளர் அலெக்ஸ் அசார் கூறும்போது, தடுப்பூசி தொடர்பாக வெளிப்படையான தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். முதலில் தடுப்பூசி கொடுப்பது முக்கியம் கிடையாது. தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதும், தடுப்பூசி சரியாக வேலை செய்கிறதா என்பதும் தான் மிகவும் முக்கியம் என கூறியிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் ரன்தீப் குலோரியா அளித்திருக்கும் பேட்டியில், ரஷ்யாவின் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது உண்மை என்றால் அந்த மருந்து நமது ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த தடுப்பு மருந்தால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். போதிய அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தடுப்பூசி வழங்குகிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறும்போது, தடுப்பூசி தொடர்பான தேசிய நிபுணர் குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ரஷ்ய தடுப்பூசி பற்றி விவாதிக்கப்படும். தடுப்பூசியை கொண்டு வருவது, சரியாக பங்கு பிரித்து அனுப்புவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும். அனைத்து மாநில அரசுகள் மருந்து உற்பத்தியாளர்களுடன் தேசிய தடுப்பூசி நிபுணர் குழு பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்ய மருந்தை கொள்முதல் செய்வதா என்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என கூறியிருக்கிறார். இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது ரஷ்ய தடுப்பூசி இந்தியாவிற்கு வருமா வராதா என்பது. ஜெர்மனியை பொறுத்தவரை ரஷ்யாவின் இந்த தடுப்பூசிக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் ஜென்ஸ்பான் கூறும்போது, தற்போது போதிய அளவுக்கு பரிசோதனை செய்யப்படவில்லை. பாதுகாப்பான ஒரு தடுப்பூசியை மக்களுக்கு வழங்குவதுதான் ஜெர்மனி நாட்டின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவை போல ஊசி போட முதலில் தொடங்கிவிட வேண்டும் என்பது எங்களது நோக்கம் கிடையாது என தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.